வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் அண்ட் மோ. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சதீஷை வந்து பிராங்க் பண்ண போறேன். அது என்ன பிராங்க்னா பாய் பெஸ்டி பிராங்க். எந்த ஒரு ஹஸ்பண்டுக்கும் நம்மளோட வைஃப் வந்து வேற எந்த பையன்கிட்டயாவது பேசினா வந்து அவங்க வந்து பொசசிவ் ஆவாங்க. அதுதான் நான் வந்து இங்க யூஸ் பண்ண போறேன். அது வந்து நிறைய பிராங்க் பண்ணி என்ன வந்து ரொம்ப அழுக வச்சு என்ன ரொம்ப டென்ஷன் ஏத்திருக்காங்களா, அதுக்கெல்லாம் வச்சு செய்யலான்னு தான் இந்த பிராங்க். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யார் வந்து பக்கத்து ரூம்ல வந்து தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஹலோ, ஹே, ஹாய். நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? இப்பதான் சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன். அப்புறம் போட்டோவா இப்ப அனுப்பணுமா? ஏய், நான் குளிக்கவே இல்லை, மூஞ்சி கூட கழுவல, அதுலதான் நல்லா இருப்பேன். சரி, இரு அனுப்புறேன். இரு அனுப்புற, அனுப்பிட்டு கால் பண்றேன். யார்கிட்ட பேசுகிறேன்? ஆ, என் ஃப்ரெண்ட்ட பேசுகிறேன். இந்த ஃப்ரெண்டு? எந்த ஃப்ரெண்டாக இருந்தால் உனக்கு என்ன? ஃபோட்டோ எடுக்கிறான். அவன் கேட்டா அனுப்பேன். யாரு? டேய், சஞ்சய்டா. யாரு சஞ்சய்? சஞ்சய், சஞ்சய் என்னோட பாய் பெஸ்டிடா. எது? காதலி என்றால் அத்தனையும் கனவு, கண்மூடிய வாழ்கின்ற உறவு. பாய் பெஸ்டினா என்ன தெரியுமா? ஏன் தெரியாமா? நல்லா தெரியுமே. ஏய், சீப்பா இல்லையா பாய் பெஸ்டி? அந்த பெஸ்டி இந்த பெஸ்டின்ற என்ன சீப்பா இல்லையா? உனக்கு என்ன வேலை தான் முக்கியம், நம்ம சேனல் தான் முக்கியம். நைட்லாம் உட்காந்து எடிட் பண்ணுவேன், என்ன ஏதாவது கண்டுக்கிறியா நீ? ஆனா அவன் வந்து காலைல 7 மணிக்கு சாப்பிட்டியான்னு கேட்டுருவான், மத்தியானம் 1 மணிக்கு கேட்டுருவான். இப்படி எனக்காவது என்ன அக்கறையா கேட்டிருக்கியா? இன்ஸ்டால ஒரு லைக் போடுறா டே, நான் போஸ்ட் போட்டிருக்கேன், ஒரு லைக் போடுறேன்னு சொல்லி எவ்வளவு சீனா போடுவேன். ஆனா அவன் வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து லைக்க போட்டு என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல சொல்வான். ஓ, அவன் லைக் போட்டதுனால அவர் பெரிய ஆயிட்டாரு. நீ என்னைய கல்யாணம் பண்றதுக்கு பதிலா கம்ப்யூட்டரை கல்யாணம் பண்ணிருக்கலாம். நம்ம நேரா கம்ப்யூட்டர் கூட தான இருக்க. வந்து சில்றத்தனமா பேசாத பிரியா, சில்றத்தனமா இருக்கு நீ பேசுறதெல்லாம். இப்ப பாய் பெஸ்ட் பேசுறதெல்லாம் ஒரு ஃபேஷன்ரா. எது 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 சொன்னா அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்ன பேசிட்டு இருக்க? சீப்பா இல்லையா உனக்கு? இதுல என்ன சீப்பா இல்லையா? உன்கிட்ட பேசிக்கிட்டே நான் ஒரு போட்டோ அனுப்புறேன். என்ன பேசிட்டு இருக்க? என்ன விளையாடிட்டு இருக்கியா? பாய் பெஸ்டிக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியுமா? இப்படி தெரியுமா? சொல்லிருக்கா லூஸ். டென்ஷன் பண்ணாம பாய் பண்ணிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்க? எங்க இதெல்லாம் கத்துக்கற நீ? சில்றத்தனமா இல்ல உனக்கு? இதுல என்ன சில்றத்தனமா இருக்கு? பாய் பெஸ்ட் வெச்சிருக்கா? இப்ப ஒரு கேஷுவல் டா. அவன் செம்ம கியூட்டா இருப்பான், செம்ம அழகா சிரிப்பான் தெரியுமா? பாய் முடி சீமா இல்ல உனக்கு இப்பலாம் பேசுறதுக்கு? சரி சரி, டென்ஷன் ஆகாத. உங்ககிட்ட இப்படி பேசிக்கிறேன் நான் சொல்ல மறந்துட்டேன்டா. அடுத்த வாரம் நானும் சஞ்சயும் படத்துக்கு போகலான் இருக்கோம்டா. 1000 ரூபா கூட நீ தானே சம்பாதிக்கிற? வாய் கூசலையா உனக்கு? இதுல என்னடா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போறேன் படத்துக்கு, சொல்லாமையா போறேன்? அது உங்ககிட்ட வாங்கிட்டேன். டென்ஷன்ல இருக்கேன், எதாவது எடுத்து அடிச்சிருவேன். பேசாம உட்காந்துரு. யா டென்ஷன் பண்ணாதா, அசிங்கசிமா பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன பிராங்க் பண்றியா? பிராங்க் பண்றேனா? எனக்கு வேற வேலை இல்லையா? இரு, நீ அவங்கிட்டே பேசு. பேசாம இரு, தேவையில்லாத வேலை எதுவும் பார்க்காத. நீ பேசு, நீ பேசு. உனக்கே பிடிக்கும், நான் ஒன்றும் பிராங்க்லாம் பண்ணல. நான் செம்ம கியூட்டா பேசுறேன். சப்பு சப்புன்னு அரைஞ்சிடுவேன் பிரியா. முத போனை கீழே வை பிரியா. இல்லடா, பேசுடா. சொல்லு செல்லம். சொல்லு செல்லம்மா. ஏ, யாரா நீ? ஏன் பொண்டாட யாரா நீ செல்லம் சொல்றதுக்கு? அது மனசுல ஃப்ரெண்ட் தான்டா, ஏன்டா இப்படி பேசுறே? ஐயோ,
பிராங்க் இருக்கா? இப்பலாமா பிராங்க் பண்ணுவாங்க? பாவம் என்ன என்ன நினைப்பா மனோஜ். அது வந்து சும்மா கேஷுவலா பண்ணேன், நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பாக்குதான். உடனே அப்படி திட்டி அடிச்சு எனக்கு எந்த பாய் பெஸ்ட்டும் இல்லைடா, இன்னும் ஃபீல் பண்ணாதடா சரியாடா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்திட்டேன். அது பேசுனது வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு தான். அவனுக்கு அவன் வேற பாவம் பயந்துட்டான் இவங்க கிட்ட வார்த்தை பேசினதுல. அவன்கிட்ட வேற ஃபோன் பண்ணி பேசணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான பிராங்க்ல சந்திக்கிறேன். டாட்டா.